வரலாறு பெட்ரோல் டீசல் மற்றும் சமையல் எரிவாயு விலை உயர்வை கண்டித்து தமிழகம் முழுவதும் திமுக சார்பில் மாபெரும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் லட்சக்கணக்கானோர் பங்கேற்றனர். ஈரோடு மாவட்டம் மந்தியூரில் திமுக தலைவர் மு க ஸ்டாலின் தலைமையில் கண்டன முழக்கங்கள் எழுப்பப்பட்டன. தினமும் பெட்ரோல் டீசல் விலை போட்டி போட்டுக்கொண்டு பந்தய குதிரை போல் எகிருகின்ற நேரத்தில் சமையல் எரிவாயு விலையும் தாவி குதித்து செல்கிறது. வரலாறு காணாத இந்த விலை உயர்வை கண்டும் காணாமலும் இருக்கும் அதிமுக பாஜக அரசுகளை கண்டித்தும் கலால் வரியை ரத்து செய்து விலை குறைப்பு நடவடிக்கைகளை உடனடியாக மத்திய பாஜக அரசு மேற்கொண்டு மக்களின் இன்னல்களை போக்க முன்வர வேண்டும் என்பதை வலியுறுத்தியும் திமுக சார்பில் இன்று மாபெரும் ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்று தலைவர் மு க ஸ்டாலின் அறிவித்திருந்தார். அதன்படி திமுக மாவட்ட செயலாளர்கள் தலைமையில் அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஈரோடு மாவட்டம் மந்தியூரை அடுத்துள்ள பங்களாபுதூரில் நடைபெற்ற உங்கள் தொகுதியில் ஸ்டாலின் நிகழ்ச்சி அரங்கில் திமுக தலைவர் மு க ஸ்டாலின் தலைமையில் பெட்ரோல் டீசல் சமையல் எரிவாயு விலை உயர்வை கண்டித்து முழக்கங்கள் எழுப்பப்பட்டன. கண்டிக்கிறோம், கண்டிக்கிறோம், பெட்ரோல் டீசல் விலை உயர்வை கண்டிக்கிறோம், ரத்து செய், ரத்து செய், மத்திய அரசே ரத்து செய், ரத்து செய், ரத்து செய், மோடி அரசே ரத்து செய், கேஸ் சிலிண்டர் விலையை உயர்வை ரத்து செய், வஞ்சிக்காதே, வஞ்சிக்காதே, மோடி அரசே வஞ்சிக்காதே, 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 ஏழை எளியவர்களை வஞ்சிக்காதே. சென்னை தெற்கு மாவட்ட திமுக சார்பில் சின்னமலையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் பொதுச்செயலாளர் துரைமுருகன் கலந்து கொண்டார். சென்னை தெற்கு மாவட்ட செயலாளர் மா சுப்பிரமணியன் முன்னிலையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் தமிழச்சி தங்கபாண்டியன், சட்டமன்ற உறுப்பினர்கள் வாகை சந்திரசேகர், பூங்கோதை ஆலடி அருணா, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அப்பாவு உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு முழக்கங்கள் எழுப்பினர். காஞ்சிபுரம் வடக்கு மாவட்ட திமுக சார்பில் தாம்பரம் சண்முக சாலையில் மாவட்ட செயலாளர் தாமு அன்பரசன் தலைமையில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் திமுக பொருளாளர் டி ஆர் பாலு, சட்டமன்ற உறுப்பினர்கள் எஸ் ஆர் ராஜா, இ கருணாநிதி, எல் இதயவர்மன், வரலட்சுமி மதுசூதனன், திமுக கொள்கை பரப்பு செயலாளர் திண்டுக்கல் ஐ லியோனி உள்ளிட்ட திமுக நிர்வாகிகள், தொண்டர்கள், பொதுமக்கள் என 12,000 மேற்பட்டோர் கலந்து கொண்டு பெட்ரோல் டீசல் சமையல் எரிவாயு விலைகளை குறைக்க வலியுறுத்தி முழக்கங்களை எழுப்பினர். திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே மத்திய மற்றும் வடக்கு மாவட்ட திமுக சார்பில் திமுக முதன்மை செயலாளர் கே என் நேரு தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் மத்திய மாவட்ட திமுக பொறுப்பாளர் வைரமணி, வடக்கு மாவட்ட செயலாளர் காடுவெட்டி தியாகராஜன், மாநகர செயலாளர் அன்பழகன், சட்டமன்ற உறுப்பினர்கள் சவுந்தரபாண்டியன், ஸ்டாலின் குமார், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் அன்பில் பெரியசாமி, பரணிக்குமார், மாவட்ட ஊராட்சிக்குழு தலைவர் தர்மன் ராஜேந்திரன் உட்பட ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்று பெட்ரோல் டீசல் மற்றும் சிலிண்டர் விலை உயர்வை கண்டித்து முழக்கங்களை எழுப்பினர். பெட்ரோல் டீசல் சமையல் எரிவாயு விலை உயர்வை கண்டித்து விழுப்புரம் ஆட்சியர் அலுவலகம் எதிரே திமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மத்திய மாவட்ட செயலாளர் புகழேந்தி தலைமையில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் திமுக துணை பொதுச்செயலாளர் க பொன்முடி கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினார். நிகழ்ச்சியில் மாநில, மாவட்ட, ஒன்றிய மற்றும் மகளிரணி நிர்வாகிகள் என 2,000 மேற்பட்டோர் கலந்து கொண்டனா்.